எல்லாத்துலயும் புதுசு தேவைப்படுதுல உங்களுக்கு. புதுசு பேஸ்ட், புதுசு சோப்பு, புதுசு சீப்பு, புதுசு சட்டை, புதுசு வாட்ச், புதுசு செருப்பு, புதுசு விளக்கமாறு, புதுசு எல்லாம் புதுசு புதுசா தேவைப்படுது. அரசியல் ஏன் புதுசு வேணும்? உலகத்திலே உயர்ந்தவன் ஒருவன் தான்டா உழுது விளைச்சு அறுத்து உலகத்துக்கு சோறு போடுறவன் தான்டா உலகத்திலே உயர்ந்தவன். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர் எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். நீ எங்க இருக்கேன்னு பாத்துக்கிட்ட. படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போற, ஏன் போற? 1 லட்சம் ரூபா சம்பளம், சரி 1 லட்சம். அங்க அம்மா இருக்கா? இல்ல. அப்பா இருக்காரா? இல்ல. தாத்தா இருக்காரா? இல்ல. பாட்டி இருக்காரா? இல்ல. கோயில் திருவிழா இருக்கா? கொடை இருக்கா? ரம்ஜான் இருக்கா? கிறிஸ்துமஸ் இருக்கா? பொங்கல் இருக்கா? ஒரு இளவும் இல்ல. இங்க இரு, உனக்கு 50,000 தரேன். எங்க இருந்து இவர்களுக்கு காசு வருது? அது கூட தெரியாம புடுந்தது காட்சியில் இருக்க. எதுக்கு இருக்க? ஆதார் வாங்கிக்கிற, அப்புறம் இத குடுன்ற, செல்போனை ஹேக் பண்ண எடுத்துக்கிறவன்ற, கம்ப்யூட்டர் நோண்டி பாப்பேங்கிற, அதுல பாரு பணம். இனிமே கருப்புன்னா, ஆமா நாங்க கருப்பு. என்ன கருப்பு என்பது? என் அன்பு தம்பி தங்கைகளை, தெய்வத்தின் நிறம். வெள்ளை என்பது பிசாசின் நிறம். எவனாவது நம்ம கோயிலுக்கு போ, நம்ம சாமி எதையாவது பாரு, வெள்ளையா இருந்தா நீ வந்து கேள்வி. திருச்செந்தூருக்கு சீமா வந்தா வெட்டுவாங்கிறான். நான் வந்து நீ வெட்டலைன்னு நான் உன்னை விட்டிடுவேன். ஒண்ணுதான் நான் சொல்லுவேன், ராஜா ஆசாரி அடிச்சாருவா, யார் வெட்டினாலும் வெட்டும். ஆனா எவன் வெட்டு ஆழமா விழுதுன்னு வெட்டி பார்த்தா தான் தெரியும். புரியுதா? வாழ எடப்படியே ஹெலிகாப்டர் போய் தான் பாக்குறாரு. மேல இருந்து கீழே பார்த்தா எல்லாமே பச்சையா தான் பரதேசி பை மக்கள. என் ஊரு ராமநாதன் சிவங்களை பார்த்தீங்கன்னா பச்சை பச்சையன்னு தெரியும். இறங்கி பார்த்தா தாண்டா வேலிக்கருவம் முள்ளும் தெரியும். முட்டாள், இறங்கி பார்க்கணும். எப்படி சொல்றாரு? கமலஹாசன் இந்த தேர்தலில் கடுமையாக உழைத்தார். உழைப்பு என்றால் என்னவென்று தெரியாதவர்கள். அவரு அரசியலை சினிமா போலவே கருதி கொண்டிருக்கிறார். செட்டு போட்டு மூஞ்சில டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு அவரு எவனுக்கும் புரியல, எனக்கு கோபமா இருந்துச்சு. இப்ப எல்லாரும் கத்துறா, எனக்கு சிரிப்பா இருக்கு. ஒரே சிரிப்பு. என்ன எல்லாம் கேக்குறானே, ஏன் இப்ப ஏன் சீமான் சிரிச்சிருச்சுக்கிட்டே பேசுறியா? நான் மட்டும் கத்திக்கிட்டு இருந்தேன், எவனுக்கும் புரியல, எனக்கு கோபமா இருந்துச்சு. இப்ப எல்லாரும் கத்துறான், எனக்கு சிரிப்பா இருக்கு. நான் பரம்பரை பரம்பரை டிஎம்கே. அப்படி என்ன உன் பெரிய பரம்பரை? பொடுங்கன பரம்பரை. என்ன பரம்பரை நீ? என்ன பரம்பரை? என்ன ராஜராஜ சோழன் பரம்பரை, பாண்டிய நெடுஞ்சிலியம் பரம்பரை, வைத்தியக்கார கூட்டு? இந்த போக்குவரத்து நெரிசல் சாலை விபத்தை தடுக்கத்தான் நாங்க இதை செய்யறோம். சரி, குடிச்சு 2 லட்சம் பேர் சாகுறானே, அதை கொஞ்சம் நிறுத்துங்களேன். டாஸ்மார்க்க மூடுங்களேன். மக்கள் உயிர், மனித உயிர் மேல அவ்வளவு அக்கறை கொண்ட முதலமைச்சர், 8 வழிச்சாலையில ஏன் இவ்வளவு அக்கறை? கமிஷன்ஸ். தம்பி, கல்லு சாராயம் குடிச்சவனுக்கு கூட அந்த போதை படுத்து எந்திரிச்சா தெளிஞ்சிடும். ஆனா சாதி மத போதை பிடிச்சவனுக்கு அவன் பாடையில ஏறி புதவுலிக்கு போற வரைக்கும் தெரியாது தம்பி. இந்த அயோக்கிய பயல்கள் சாதி கர்மாந்திரத்துல வாடா பரப்பையில என்ன வேளாண்மை இல்ல, விளைச்சல் இல்ல, நீர் இல்ல, அப்புறம் மிக்சி கிரைண்டர் வச்சு மண்டையை கொடுத்துக்க அப்படி ஆட்டி கிடக்குறதா? என்ன எப்படிப்பட்ட திட்டம்? நீங்க உங்களுக்கு ஒன்னா டப்புனு போய் அப்பாலோல படுத்துக்கிறீங்க, கருணாநிதிக்கு ஒன்னா காவேரியில படுத்துக்கிறாரு. அப்ப அரசு மருத்துவம் வச்சிருக்காரு, இந்த கேள்வி வருமா வராதா? அப்ப எதுக்கு 10,000 கோடி செலவு பண்ணி மருத்துவத்துறைக்கு ஒதுக்கி அதுக்கு ஒரு அமைச்சரை போட்டு? அப்ப யாருக்கு வைத்தியம் பாக்குற? நீங்க நட சக்தி மீன் குளம் வைக்கிற மண் சக்தி அமெரிக்காவில் 13,000 ரூபாய் மண் சக்தி. நான் பானை செய்யறத அரசாங்க பணியா மாத்தணும்னு சிரிக்கிறான். குயவர்கள் தான் செய்யறது நீ நினைக்காத ராஜா, அவர்களை எல்லாம் ப்ரொஃபசர்ஸ் ஆக்கிருவேன், பேராசிரியர்கள் ஆக்கி. இப்ப கூட நீங்க பாருங்க, இந்த தேர்தல் ஆணையம் எல்லாம் செய்யும். சாலையில நின்றுக்கிறோம் பறக்கும் படை. இந்த மிளகா வித்துட்டு போறவன் அப்பாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு இந்த காசு கொண்டு போறவனை பிடிச்சிட்டு போயிடும். ஆனா காசு அங்க தொகுதியில் கொடுப்பான், கண்டுக்கிற கொடுப்பாங்களா இல்லையா? யாரையாவது சாராயம் ஊத்தி கொடுக்குறவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயிடா? உலகத்துக்கு சோர் பண்ண ஆத்தால பண்ண கவர்மெண்ட் எம்ப்ளாயர் கூட வைத்தியகரப்பில்ல. ஒரு காலம் வருது, விவசாயிக்கு ஓய்வூதியம் கொடுக்குறான் 60 வயசுக்கு மேல. விவசாயத்தை தேசிய தொழிலாக்கி அரசு பணி. ஒரு மனசாய சொல்ல சொல்ல ஊழல் லஞ்சத்தை எப்படி ஒழிப்ப? எவன் ஒருவன் ஓட்டுக்கு வாக்குக்கு காசு கொடுக்கறானோ அவன் திருட போறான்னு அர்த்தம்.
நூறு கோடியை ஒரு தேர்தலில் ஒருவன் முதலீடு செய்கிறான் என்றால் அவன் 1000 கோடி சம்பாதி. எங்க ஐயாவா, எங்க ஐயா ராமதாஸ் சொல்றாரு, வன்னியர் நாட்டாளன். மொத்த வண்ணியை நீங்க இருந்து ஒத்த வண்ணியை நிறுத்து, ஒரு ஓட்டு மற்றவனுக்கு இல்லாம போட்டால் வண்ணியை நாட்டாள முடியாது. நடக்கும், நீ எழுதி வச்சுக்க. நான் சத்தியம் சொல்றேன், என் தலைவன் மேல அடையா சொல்றேன், எழுதி வச்சுக்க. என்ற சொல்லு பாப்போம். நமக்கு எதிரி இருக்க கூடாது. இருந்தான்னா அவன் எதிர்க்க கூடாது, எதிர்த்துட்டான்னா அவனுக்கு எதிர்காலமே இருக்க கூடாது. தமிழை ஆட்சி மொழியாக்க நாங்கள் போராடுவோம். 18 ஆண்டுகளா தொடர்ச்சியா மத்திய அமைச்சரவையில் இந்தியா பெண்ண பல்லாங்குழி ஆடிட்டு இருந்தீங்க எல்லாரும் ஆட்சி மொழியாக்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மக்களை சரியா புரிஞ்சு வச்சிருந்தது ஐயா எம்ஆர்ஆதான் மட்டும்தான். வேற அவர் சொல்றாரு, டேய் 25 வருஷமா பொய் பேசி பொழைச்ச வக்கீலு நீதிபதியானவனா உண்மை பேசுவான்னு சென நம்புதடாங்கிற. சிறுபான்மை மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு. ஏது இப்தார் விருந்தில் தொப்பியை போட்டு கொஞ்சி குடிச்சு வந்தவன் எல்லாம் யோக்கிய பயலுக. ஒரு நாள் முஸ்லீம் வேஷம், ஒரு நாள் முஸ்லீம் வேஷம். கருப்பு தான் அழகு, காரம் தான் ருசி. வெள்ளைங்கிறது அழகல்ல நிறம், ஆங்கிலம் என்பது அறிவல்ல மொழி, அவ்வளவுதான். ஒருத்தன் தம்பி சீமா நீ பேசுறதுதான் சரிதான், நான் திமுக அடிமை, நான் எனக்கு அடக்க முடியாது, சிரிச்சிட்டேன். ஐயோ ஏன் தம்பி சிரிக்கிறேன், இல்ல அடிமையா இருக்கிறதே பெருமையா சொன்ன ஒருத்தனை நான் இப்பதான் பாக்குறேன். விவசாயத்தை கைவிட்டுட்டு பசி வந்தா பணத்தை சாப்பிட்டு படிப்பியா? இன்னொரு முறை உலக போர்னு வந்தா அது நீருக்கும் சோருக்குமா தான் இருக்கும். இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த உலகம் எதிர்கொள்ள போற மிகப்பெரிய பிரச்சனையே உணவு பிரச்சனை தான். ஆளுகிறேன் சின்ன சின்ன ஆளுக, கனவும் காயமும் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. சீமா இன்னைக்கு பேசுறேன்னு நினைக்காத, பழைய தட்டிப்பாரு யூடியூப்ல இந்த அண்டிலிருந்து பேசிட்டுக்கிறேன். இப்ப எந்த இடத்துல இந்தி இல்லை, இப்பெல்லாம் நேரடியா இந்திய திணிக்கிறது இல்ல, இந்திக்காரனே திணிச்சிருது. 70 லட்சம் வாக்காளர் வந்துட்டாங்கிறாங்க. இப்ப அவன் நீ அரசியல தீர்மானிப்பான், அதிகாரம் அவன்கிட்ட போவோம், எங்களை அடிப்பான் விரட்டுவான். ஈழத்தில் அடிச்சு விரட்டும் போது இங்க ஒரு தாய் நில இருந்துச்சு, அகதியாவது வந்து எங்க இருந்து இவர்களுக்கு காசு வருது அது கூட தெரியாம புடுங்கிறது காட்சியில் இருக்க. எதுக்கு இருக்க, ஆதார் வாங்கிக்கிற, அப்புறம் இதை கொடுன்ற, செல்போனை ஹேக் பண்ண எடுத்துக்கிறவன்ற, கம்ப்யூட்டர் நோண்டி பாப்பேங்கிற, அதுல பாரு பணம் கொஞ்சம் நெய் விடுங்க, நாக்கு அறுத்து போட்டு மக்கனையா சாப்பிட தெரியும், ஆனா வளர்க்க தெரியாது. இங்க ஒரு நோய், குடும்பத்துக்கு அழகான மருமக வரணும், ஆனா பொம்பளை பிள்ளை பெற்ற கூடாது. பறையன்னு சொல்றானா, பறையன்னு சொல்றானா, ஆமா நான் தான் எந்திரிங்கிறாரு. எப்படி சொல்றாரு பாருங்க, பறையன்னா ஆமா நான் தாங்க. என்னப்ப, எந்த சொல் உன்னை இழி சொல் என்று கருதி சொல்லப்படுகிறதோ அந்த சொல்லை எழிச்சு. என் மயங்கருப்பு உங்க உடம்புல இருந்தா மச்சான், உங்க சிவப்பு அவன் உடம்புல இருந்தா தேமல். என் தங்கச்சி ஒண்ணு அவ்வளவு மகிழ்ச்சி அடையுது. என்னமா முஸ்லீம் பாபருடைய வாரிசு நினைச்சுட்டு இருக்கான், கிறிஸ்தவன் ராவக்கிழவன் பேரன் நினைச்சுட்டு இருக்கான், எல்லாம் என் சித்தப்பன் பெரியப்பேன். இந்த ஜாதிய கர்மாந்தரத்தை சகிக்க முடியாம போயிட்டான். பயம், ஐயோ வளர்றான் வளர்றாங்கிறான். நான் காலத்தின் மகன், வரலாற்றின் பிள்ளை, என்னை நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் பரமகுடியிருந்து வண்டி ஏறுவது படம் எடுத்து பஞ்சம்பலைக்கு தான், கட்சி ஆரம்பிக்கல. காலம் எனக்கு இந்த கடமையை கையில். ஐயா அவர் ஸ்டாலின் ஐயா, அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா அப்பா பேரே படிச்சுதான் சொல்ல போறாரு. தலைவர் கலைஞர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்கள், கட்சி பேரே மறந்துடும். என்கிட்ட எல்லாரும் எப்படி கேட்பாங்கன்னா, சீமா நீங்க எப்படி தமிழர்களை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு. நிறைய கூட்டமா இருக்கிற இடத்துல பறை எடுத்து அடி. சிக்கன் வேணும், எலும்பில்லாத கறி வேணும், அது லெக் பீஸா வேணும். எங்க இருந்து வரும் ராஜா, வரும் தமிழ்நாட்டுக்கு பால் ஆந்திராவில இருந்து வருது. ஏன் ஓ மாடு என்னாச்சு, நான் வளர்க்க மாட்டேன்.